गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। அம்பாளோட அபரிமிதமான கடாட்சத்தினாலையும் ஆச்சாரியாளோட ஆசீர்வாதங்கள்னாலையும் மூக பஞ்சசதியில் ஸ்துதி சதகத்தில் 23வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதிலேருந்து இன்னைக்கும் 22 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். மதுர வச்சனாக மந்தஸ்மேராக மதங்கஜகாமினஹ தருணி மஜுஷஸ்தாபிஞ்சாபாக तमः परिपन्थिनः कुचभरनथाः कुर्युः भद्रं कुरंगविलोचनाः कलितकरुणाः काञ्चीभाजः कपाली महोत्सवाः। ஸ்லோகத்திலேருந்து அட்லீஸ்ட் இன்னொரு 3-4 ஸ்லோகத்தில் பகவானோட சேர்த்து சேர்த்து அம்பாளை பேச போகிறார். கலித கருணாக காஞ்சி பாஜாக கபாலி மகோத்சவாக குரியுஹு பத்ரம் கபாலி மகோத்சவாக. உற்சவத்தில் என்ன கிடைக்கும்? ஆனந்தம் கிடைக்கும் இல்லையா? ஒரு உற்சவம்னா ஊரே கூடி கொண்டாடும், எல்லாருக்கும் சந்தோஷம், உற்சவத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவா அத்தனை பேருக்கும் சந்தோஷம். இப்போ கபாலிக்கு ஒரு மகோத்சவம்னா என்ன அர்த்தம்? கபாலிக்கு ஒரு பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு அர்த்தம். ப்ளூரலில் சொல்லிருக்க, ப்ளூரலில் இருக்குன்னா அப்போ கபாலிக்கு பரமானந்தத்தை கொடுக்கக்கூடியதான பல விஷயங்கள், அவைகள் என்ன பண்ணணும்? குர்யுஹோ, அதுவும் ப்ளூரல் வெர்போல்யோ, என்னவா பண்ணணும் அந்த மகோத்சவங்கள்? பத்ரம் குர்யுஹோ, பத்ரம்னா மங்களம், பத்திரமாக போயிட்டுவான்னா என்ன அர்த்தம்? மங்களமாக போயிட்டுவான்னு அர்த்தம். மங்களம்ங்கிறது எப்போவும் கூட இருந்து நன்மை பயக்கிறதுனால பத்ரம்னு சொல்கிறோம். பத்ரம்னா ஜாகிரதை, ஜாகிரதை பத்ரம் ரெண்டையும் நம்ம இன்டர்ச்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம், ஆனால் அர்த்தம் வேறு. ஜாகிரதைனா விழிப்போடு சென்றுவான்னு அர்த்தம், அசமஞ்சமாக போயிட்டு வராதேன்னு அர்த்தம். பத்திரமாக போயிட்டு வரனாக்க மங்களங்கள் உண்டாகட்டும், நீ போகிற இடத்துல உனக்கு நல்ல காரியங்கள் சித்திக்கட்டும்னு. ஒருத்தே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறதுலேருந்து நம்மளுக்கு நல்ல காரியம் ஆகணும் இல்லையா? நம்ம போகிற நேரத்துக்கு பார்த்து பஸ்ஸு போயிடுத்துன்னா, பஸ்ஸில் டிக்கெட் ஏற முடியாத போயிடுத்துன்னா, இப்படி ஒவ்வொன்றும் மங்களம்தான். சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் மங்களங்கள். அப்படி பத்ரம் குரியுஹு கபாலி மகோத்சவாக பத்ரம் குரியுஹு அப்படின்னார். கபாலினா நம்மளுக்கு தெரியும் யாருன்னு. நோட்டு, பரமேஸ்வரனுக்கு கபாலின்னு பேர். அவனுக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். பிரம்மா போய் சொன்னார், அவரோட தலையை இவர் கொள்ளுட்டார், அது பிரம்மாவுடைய தலைங்கிறதுனால கையிலேயே ஒட்டின் கொடுத்து அந்த கபாலம். அப்புறம் மகாலட்சுமி பிச்சை போடுற போது அந்த கபாலம் கீழே விழுந்து கொடுத்து பிக்ஷாட்டனர் அப்படின்னு பகவான் அந்த கபாலத்தோட கையில் அட்டனம் பண்ண ஆரம்பித்தார், சுத்த ஆரம்பித்தார். எல்லார் போடுற பிச்சையும் அதில் போட்ட உடனே அது மறைஞ்சு போயிடும். சாட்சாத் மகாலட்சுமி போட்ட உடனே அந்த கபாலம் மறைஞ்சு போயிடுது அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் கதை தெரியும். அப்படி கபாலியினுடைய மகோத்சவங்கள் இருக்கே, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கே அவனுக்கு, அவைகள் என்ன பண்ணணும்? குரியுஹு பத்ரம், மங்களங்களை உண்டாக்கட்டும். அது என்ன அப்படி மகோத்சவங்கிறே, அப்படி என்னென்ன இருக்குது அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, காஞ்சி பாஜகா எல்லாம் காஞ்சியிலேயே இருக்குது. அவர் ரொம்ப ஒன்றும் தேடி கூடி எல்லாம் பார்க்க வேண்டாம், எல்லாம் ஒரே இடத்துல எக்ஸிபிஷனில் பல ஸ்டால் இருக்கிற மாதிரி இங்கே எல்லாம் பல விஷயங்கள் இருக்குது அவருக்கு. எல்லாம் அவருக்கு ஆனந்தத்தை கொடுத்துன்னு இருக்கு. அப்படி என்னென்ன கொடுத்துன்னு இருக்கு? மதுர வச்சனாக, மதுரமாக இருக்கும் வாக்குகளை கொண்டதாக இருக்கிற ஒரு மகோத்சவம். இந்த மதுரம்னா என்ன? மனசுக்கு எது இதமாக இருக்கோ அதுதான் மதுரம். காதுக்கு இனிமையாக எப்போ ஒரு விஷயம் இருக்கும்? மனசுக்கு இனிமையாக இருக்கிற போது, மனசுக்கு ஹிதமாக இருக்கிற போது. ரொம்ப கவலையோடு ஆற்றுக்கு வரோம்,
ஆராயணத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், உங்கள் நல்ல மனசுக்கு ஒன்றும் கஷ்டம் வராது அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுப்போம். வெளியில் போயிட்டு வந்த அழைப்பெல்லாம் போயிட்டாப்பில் இருக்குது. ஏன்னா வா ஹிதமாக சொல்கிறா, ஐயோ பாவம் அப்படியா, கஷ்டப்படாதீங்க, வந்தால் ஒருவா ஜலம் சாப்பிடுங்கோ, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தை வருதோ இல்லையோ, அது மனசுக்கு ஹிதம். எது மனசுக்கு ஹிதமாக இருக்கோ அது காதுக்கு மதுரம். அப்படி இப்போ கபாலிக்கு எப்பவும் மனத்திற்கு ஒரு ஆனந்தத்தையே கொடுத்துட்டு இருக்கிறதுனால மதுர வச்சனாக மந்தஸ்மேராக உள்ள வார்த்தையே மூஞ்சி அறந்து தொங்கித்துன்னா மனுஷனுக்கு ஏண்டா வரோம்னு ஆகிடும் இல்லையா. வார்த்தையே ஒரு புன்னகை பூத்த ஒரு முகம், அது ஒரு புன்சிரிப்பு, புன்சிரிப்பு மாறவே இல்லை. அப்படி மந்தஸ்மேராக, அந்த மந்தஸ்மேரமே மனசுக்கு ஒரு ஹிதத்தை கொடுக்கறது, வாக்கு ஒரு ஹிதத்தை கொடுக்கறது, அந்த புன்சிரிப்பு ஒரு ஹிதத்தை கொடுக்கறது. மதங்கஜகாமினா அழகு ஒரு இதத்தை கொடுக்கும். ஒரு அழகான விஷயத்தை பார்க்குற போது மனசாந்தியாக இருக்குது. இங்கே ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு தொளிந்த நீரோட நல்லா சலசலன்னு ஓடுற ஒரு ஆறு இல்லைன்னா, இல்லைன்னா மேலேந்து வர நீர்வீழ்ச்சி, சுற்றியும் பச்சை பசும் புல்லும் அதுவுமா இருக்குது, நிசப்தமாக இருக்குதுன்னு வச்சுப்போம். பறவைகள் கத்துறதை தவிர வேறு ஒன்றும் சத்தமே இல்லைன்னு வச்சுப்போம். எவ்வளவு மனசுக்கு ஒரு ஹிதமாக இருக்குது. ஏன் அது அழகு, அழகு மனசுக்கு ஹிதத்தை கொடுக்கும். இங்கே அம்பாளோட நடை இருக்கே அது அவ்வளவு அழகு. மதங்கஜகாமினஹா மதங்கஜகாமினஹா, மதங்கஜம்னாக்கு யானை, யானையின் நடையை ஒத்த நடை. யானை அசைந்து அசைந்து பொறுமையாக இட்ட அடிநோக எடுத்த அடி கொப்பளிக்கன்னு நடக்கும். அப்படி நடை, அந்த நடையின் அழகு. இன்னொன்று மகோத்சவம், அது மட்டுமா தருணி மஜுஷா யவ்வனத்தின் சேர்க்கை. யவ்வனத்தோடு இருக்கிறது எல்லாமே ஒரு அழகு இருக்கத்தான் இருக்குது. ரொம்ப பிஞ்சாக இருக்கிற போது அது ஒரு அழகு, யவ்வனம் இருக்கிற போது இன்னொரு அழகு, வார்த்திக்கத்துலேயும் அழகு இருக்குது. அது அழகுக்கு எதுவுமே தடை இல்லை, ஆனால் யவ்வனம்ங்கிறதுக்கு ஒரு கூடின அழகு தான். அந்த தருணிம ஜுஷா யவ்வனத்தோடு சேர்ந்து இருக்கு. தாபிஞ்சாபாக, தாபிஞ்சம்ங்கிறத முன்னாடியே பார்த்துருக்கோம் நம்ம. காஷாம்பூவை போல் இருக்கிற ஒரு ஒளி அப்படின்னுட்டு, காஷாம்பூனா என்ன அப்படிங்கிறது நிறையா ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான ஷியாமள வர்ணம், ஷியாமள வர்ணத்தோட கூடியது அப்படி ஒரு மகோத்சவம். ஷியாமள வர்ணத்தின் ஒளி கொண்டதாக இருக்கிற ஒரு மகோத்சவம் அது. அது கருப்பாக இருக்கேங்கிறதுனால கருமைக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அதனால் அஜ்ஞானத்தோடு சேர்ந்ததுன்னு நினச்சுண்டுடாதீங்கோ. அஜ்ஞானத்தை அழிக்கிறதா இருக்கு. இந்த அஜ்ஞானத்தை தமாக பரிபந்தினஹா, அஜ்ஞானத்தை அழிச்சா ஏன் கபாலிக்கு மகோத்சவமாக ஆறுது? அஜ்ஞானம் அழியிற போது தான் கபாலியினுடைய ஸ்வரூபம் நம்மளுக்கு புரியறது இல்லையா. கபாலிங்கிறவன் யாரு, பரமேஸ்வரன்னா என்னங்கிறது ஜனங்களுக்கு புரிய வைக்கிறாளோ இல்லையோ அம்பாள். மூடஜனமாக மோகத்தில் மாட்டின்ட்டு அஜானத்தை தவிச்சுன்னு இருக்கிறவாளுக்கு ஞானத்தை கொடுத்து பரமேஸ்வர ஸ்வரூபத்தை காமிச்சு கொடுக்குறா இல்லையா. அப்படி அவளினுடைய ஒரு கருணையை பார்த்து, அவளுடைய அனுகிரக சக்தியை பார்க்குற போது கபாலிக்கு மகோத்சவமாக இருக்குது. அப்படி தமஹா பரிபந்தினா, இது எப்படி இருக்குது, குச்சபர நதா நதாக குச்சபரம், குச்சம்னா மார்பகங்கள், அதனுடைய பரம் வெயிட்டு, அதனால் நதாக கொஞ்சம் அப்படி வளைஞ்சாப்பில் இருக்கு. இப்போ லலிதாசாஸ் நாமத்தில் ஒரு நாமா சொல்கிறோமோ இல்லையோ, ஸ்தனபார தலன் மத்திய பட்டபந்த வலித்ரயா. பொம்நாட்டிகளுக்கு லக்ஷணம் சொல்கிற போது, எல்லாருக்குமே லக்ஷணம் சொல்கிற போது மூணு இடத்துல திருவலி இருக்கணும்னுட்டு சொல்கிறார். வயத்தில் மூணு கோடு, கழுத்தில் மூணு கோடு, நெத்தியில் மூணு கோடு. இந்த திருவலி ஒரு லக்ஷணம். அம்பாளுக்கு மூணு இடத்துலையும் இந்த மாதிரி கோடு இருக்குது. ஏன்னா அவளுக்கு உசந்த லக்ஷணங்கள் எல்லாம் அவள்கிட்ட குடிகொண்டிருக்கு. அவள்கிட்ட குடிகொண்டிருக்கிறது தான் லக்ஷணம்னே சொல்லலாம். அப்படி இருக்கு அந்த மூணு கோடு இடுப்பில் விழறதே, அது ஏன் விழறதுன்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறது. அம்பாளினுடைய குச்சபரம் தாங்காமல் அவள் முதுகு லேசாக வளையறதான்
அதனால் இடுப்பில் 3 கோடு விழறதான் வயத்தில். ஸ்தனபார தலன் மத்திய பட்டபந்த வலித்ரயா அப்படின்னு சொல்கிறோம். அப்படி குச்சபரநதாக குரங்க விலோச்சனாக மான் போன்ற விழிகள். அது என்ன மானோட விழிக்கு என்ன அப்படி ஒரு வசக்தினா மருண்ட பார்வைன்னு சொல்கிறோமோ இல்லையோ, மருண்ட பார்வைனா மானினுடைய விழி விசாலமாக இருக்குது, நீளமாக இருக்குது, காது வரைக்கும் போகிறது, அகண்டு இருக்கு. அதை தவிர கருத்த பெரிய பாப்பா உள்ளே இருக்குது, அது நாலா பக்கமும் சுழண்டு சுழண்டு அது ஒரு பார்க்கறதே அப்படி ஒரு அழகான ஐலேஷஸ் அதோடு இருக்கிற போது அதற்கு ஒரு தனி அழகு. அம்பாளோட பார்வையும் அதே மாதிரி இருக்குது. மானோட பார்வை பயத்துனால இங்கேயும் அங்கேயும் சுற்றி சுற்றி பார்க்குறது யாரான்னு பிரிடேட்டர் வந்துருவாளோன்னு. இங்கே அம்பாளோட பார்வை சந்தோஷத்துனால நாலா பக்கமும் பார்த்துட்டே இருக்கு. உங்களுக்கு யார் சார் சொன்னார் அம்பாளோட பார்வை 4 பக்கமும் சந்தோஷத்தினால் சுற்றின்னு உங்களுக்கு யாரான்னு சொன்னாளானா? ஆமாம்ப்பா, ஆச்சாரியால் சொல்கிறார். ஹரிணேக்ஷனான்னுட்டு ஒரு நாமாவளி நாமா இருக்குது திரிசதியில். அந்த திரிசதி நாமாவுக்கு ஆதிசங்கர பகவத் பாதால் பாஷ்யமன்றத்தை சொல்கிறார். ஹரிண்யாஹா ஏன்யாஹா ஈக்ஷணம் இவ ஈக்ஷணம் எஸ்யாஹா சா. மானின் கண்களை ஒத்த கண்களை உடையவள், பார்வையை உடையவள் ஏ அப்படின்னு அவரே சொல்கிறார். சா ததா அதிசந்தோஷண காதராட்சீதி பாவஹா. பரம சந்தோஷம் அவளுக்கு. என்ன சந்தோஷம்? சுற்றி இருக்கிறவாளெல்லாம் பார்க்குற போது அவளோ ஆனந்த ஸ்வரூபி, எதை பார்த்தாலும் அவளுக்கு ஆனந்தமாக இருக்குது. அப்படி ஆனந்தத்தோடு எல்லாத்தையும் பார்க்குறா, அதனால் அவளுக்கு 4 பக்கமும் இருக்கு. இன்னொரு அர்த்தமும் சொல்கிறார். சர்வத்திர சதா சர்வ திரஷ்டீதிவா பக்தேஹே இஷ்டா பக்தே பக்தேஷு ஆதர ஹேது தர்சனாத். எல்லா இடத்துல இருக்கிற பக்தர்களுக்கும் எப்போ பார் அவளுடைய ஆதரத்தை காட்டணும், அவளோட கருணையை காட்டணுங்கிறதுக்காக 4 பக்கமும் சுழண்டு சுழண்டு பார்த்துட்டு இருக்காளா அம்பாள். இங்கேயாரு ஒரு பக்கம் பார்க்க விட்டுட்டா அங்கே இருக்கிற பக்தர்கள் மேலே எங்கே நம்ம கருணை கட்டாட்சம் விழுந்துராதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அம்பாள் என்ன பண்ணுறாளா, 4 பக்கமும் சுழண்டு சுழண்டு அவளோட விழிகள் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு ஆச்சாரியால் அர்த்தம் பண்ணுறார். ஹரிணேக்ஷணா அப்படிங்கிற பதத்துக்கு இதி பாவஹா அப்படின்னு சொல்கிறார். அப்போது இங்கே குரங்க விலோச்சனாக அப்படி இருக்கிற கண்களை உடையவள், மானையொத்த விழியை உடையவள். அந்த விழிகளில் என்ன தெரியறது? கலித கருணாக, கருணை கொப்பளிக்கிறது. 4 பக்கமும் பார்க்குறதே எதுக்காக? கருணையினால். எங்கே யாராவது ஒரு பக்தனை விட்டுடுவோமோ அப்படிங்கிற ஒரு கவலையினால். அப்படி கலித கருணாக எங்கே இருக்குப்பா இதெல்லாம்? காஞ்சி பாஜாக, காஞ்சிபுரத்தில் இருக்குது. கபாலி மகோத்சவாக, கபாலிக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இப்படியெல்லாம் ஒன்று விஷயங்கள் காஞ்சியில் இருக்குது. இந்த எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து என்ன பேருன்னு சொல்லலை. நம்மளுக்கு தெரியும் காமாட்சியை வர்ணனை பண்ணுறார். அவளுடைய ஒவ்வொரு பாகமாக வர்ணனை பண்ணிட்டு வரணுங்கிறதுக்காக ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நடையும் அதரம் மதுரம் வதனம் மதுரங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் பகவானுக்கு ஆனந்தத்தை தரதா இருக்குது. ஏதாவது ஒன்று கொஞ்சம் சொட போகிறதான்னா இல்லை. அதனால் பல பல விஷயங்கள் இருக்குது. பல விஷயங்களில் ஒவ்வொன்றும் ஆனந்தத்தை தரதா இருக்குதுன்னு சொல்லணுங்கிறதுக்காக மதுர வச்சனாக மந்தஸ்மேராக மதங்கஜகாமினாக தருணிமஜுஷஸ்தாபிஞ்சாபாக தமஃபரிபந்தினஹ குசபரநதாஹ குர்யுஹோ பத்ரம் குரங்க விலோச்சனாஹ கலித கருணாஹ காஞ்சிபாஜஹ கபாலி மகோத்சவாஹ. அப்படின்னு அம்பாளை பார்த்து பகவானோட சேர்த்து பாடுறார். அடுத்தது ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். கமல சுஷமா கக்ஷியாரோஹே விசக்ஷண வீக்ஷணாக குமுத சுக்ருத கிரீடா சூடால குந்தல பந்தூராக ருச்சிர ருச்சிபிஸ்தாபிஞ்சஸ்ரீ பிரபஞ்சனச்சுஞ்சவஹ புர விஜயினஹ கம்பாதீரே ஸ்புரந்தி
மனோரதாஹங்கையும் பகவான் எடுக்கிறார். புற விஜயினாகா, முப்புறங்களை எரித்தவன், மூன்று புறங்களை ஜெயித்தவன். நம்ம இந்த மூன்று புறங்கிறதுக்கு பல விதத்தில் அர்த்தம் பண்ணுறோம். புராணங்களில் மூன்று புறங்களை பகவான் எப்படி திருப்புர சம்ஹாரம் பண்ணார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த முப்புறங்களை எரித்தவனுடைய மனோரதங்கள், மனோரதம்னா என்னென்னா அதே தான், மனசுக்கு ஆனந்தத்தை தரது. அவருடைய மனோரதம் ஈடேறியது அப்படின்னு சொல்கிறோம்னா என்ன அர்த்தம்? அவர் மனசினால் எதை ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தாரோ அதை அவருக்கு கிடச்சி கொடுத்துன்னு அர்த்தம். மனசால் ரொம்ப ஆசைப்பட்டது கிடச்சா என்னாகும்? மனசுக்கு ஆனந்தம் கிடைக்கும். ரொம்ப விரும்பின விஷயம் கிடைக்கிற போது நம்மளுக்கு முதல்ல ஏற்படுற ஃபீலிங் ஆனந்தம். ஏன் அப்படி ஒரு ஆனந்தம் ஏற்படுறது அப்படின்னா அது ஒரு க்ஷண மாத்திரத்துக்கு தான் இருக்குது, அதுக்கப்புறமா கவலை வந்துடுறது நம்மளுக்கு. ஏன்னா நம்ம மனுஷ ஜென்மா, அந்த ஒரு நிமிஷத்துக்கு மனமானது வேற எதையும் கேட்க தெரியாமல் ஸ்தகிச்சு போகுது. தான் எது கேட்டோமோ அது கிடச்ச உடனே அந்த கிடச்ச ஒரு மாத்திரத்தில் மனசுக்கு வேறு எதுவும் அபிலாஷையே இல்லை. காமமற்ற நிலையே ஆனந்தம்ங்கிறத அந்த ஒரு செகண்டில் காமிச்சு கொடுக்குறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மனோரதாகாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மனசுக்கு ஆனந்தத்தை தருதுன்னு அர்த்தம். அப்படி புறவிஜயினகா, திருப்புர சம்ஹாரம் பண்ண பரமேஸ்வரனுக்கு அவனுடைய மனோரதாகா, அவனுடைய மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது எங்கே இருக்குது? கம்பா தீரே, கம்பா நதியின் கரையில் ஸ்புரந்தி, விளங்குகின்றன. அப்படி என்னென்ன? இங்கேயும் ப்ளூரல், கம்பா தீரே ஸ்புரந்தி அப்படின்னு போட்டுட்டு இங்கேயும் அப்ஜெக்டிவ் சொல்லிருக்காரே தவிர பேர் சொல்லலை. எப்படி எல்லாம் அது இருக்குது? கமல சுஷமா கக்ஷா ரோஹே விசக்ஷண வீக்ஷணா. விசக்ஷணம்னா சாமர்த்தியம்னு அர்த்தம். சாமர்த்தியம்னா ரொம்ப சாமர்த்தியம் அவருக்குங்கிற தப்பான அந்த மாதிரி அர்த்தம் இல்லை, சமர்த்தனாக இருக்கிறது, கேப்பபிளாக இருக்கிறது. விசக்ஷணம்னா கேப்பபிலிட்டி, கேப்பபிலிட்டியோட கூடிய வீக்ஷணம். வீக்ஷணம்னா பார்வை. என்ன கேப்பபிலிட்டி? கமல சுஷமா கக்ஷா ரோஹே, கண்களை எதோடு கம்பேர் பண்ணி எப்பவும் சொல்கிறது? தாமரை போன்ற விழிகள்னு சொல்கிறோம். ஏன் தாமரை போன்ற விழிகள்னு சொல்கிறோம்? தாமரையினுடைய பத்திரமானது அகலமாகவும் நீளமாகவும் அந்த எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் கண்கள் அகண்டு நீண்டு இருக்கிறதுனால தாமரையோட கம்பேர் பண்ணுறோம். கமல சுஷமா, கமலத்தின் தாமரையின் சோபை இருக்கே அதனுடைய அழகு, அந்த சுஷமானா ஆக்சுவலாக காந்தி, காந்தினா இந்த இடத்துல அழகு சோபை அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த தாமரையின் சோபையினுடைய கக்ஷாரோகே, கக்ஷா அப்படின்னாக்கா சமானத்துவம்னு அர்த்தம். அதனுடைய சமானத்துவத்தை அடைவதில் ஆரோகே விசக்ஷண வீக்ஷணாக, கேப்பபிளாக இருக்கக்கூடிய கண் பார்வை. தாமரையொத்த கண்ணுன்னு சிம்பிளாக சொல்லிட்டா நானும் நீங்களும் சொல்கிறாப்புல ஆகிடும். கவி இல்லையா, அதனால் கொஞ்சம் ஏற்றி இறக்கி சொல்லணும். தாமரையின் அழகின் சமானத்துவத்தை அடைவதில் சாமர்த்தியம் கொண்டதாக இருக்கும் கண் பார்வை. கொஞ்சம் சுற்றி வளைச்சி தான் இருக்குது. கவிகள்னா கொஞ்சம் சுற்றி வளைச்சி தானே சொல்லணும். கொஞ்சம் ஒன்றும் இல்லாத விஷயத்தையே ஏற்றி சொல்லணும். இங்கேயோ ரொம்ப வசந்த விசேஷமான விஷயம் இப்படி நேரில் சொல்லிட்டா ப்ரோஸ் மாதிரி ஆகிடுமே. கமல சுஷமா கக்ஷாரோஹே விசக்ஷண வீக்ஷணாக குமுத சுக்ருத கிரீடா சூடால குந்தல பந்தூராக. தாமரை சொன்ன உடனே நீலோத்பலத்துக்கு கொஞ்சம் மனசில் வருத்தம். நானும் அதே மாதிரி தானே இருக்கேன். என்னோட இதழ்களும் நீளமாகவும் அகலமாகவும் அழகாக தானே இருக்குது. என்னையும் சொல்ல மாட்டேங்கிறான்னு நினச்சிது. அதை வேண்டாமே, அதுக்கு பாவம் ஒரு மனசில் ஒரு கஷ்டம் வேண்டாமேன்னு அதோட பேரை சொல்கிறார். குமுத சுக்ருத, ஆம்பல் பூக்களினுடைய சுக்ருத், அதுக்கு ஃப்ரெண்டு யார்? எப்போ ஆம்பல் பூக்கிறது? சந்திரனை பார்த்த உடனே தான் ஆம்பல் பூக்கிறது. இப்போ குமுத சுக்ருத்து அப்படின்னா குமுதங்களின், ஆம்பல் பூக்களின் தோழன் யார்? சந்திரன். அவனை சூடால தலையில் போட்டுக்கிற ஒரு ஆபரணமாக வச்சுண்டு குமுத சுக்ருத்து கிரீடா சூடால, அவன் விளையாடும் தலை, ஹெட்கியர்,
அவன் வந்து ஆசையோட விளையாட்டோடனா இந்த இடத்துல என்னென்ன கிரீடானா மனசில் ஒரு ஆனந்தத்தோட அவன் தலையில் உட்காந்துட்டு இருக்கான். பார்த்தேளா என்ன அம்பாளே தலையில் வச்சுட்டுருக்கா, பகவானே தலையில் வச்சுட்டுருக்கான்னு அவன் பரமா ஆனந்தத்தோடு உட்காந்துட்டு இருக்கான். வியாதி கிரஸ்தனாய் சாபம் அடைந்தவனாய் இருந்த எனக்கும் ஒரு நல்ல பதவியை கொடுத்து என்னோட ஒரு கீற்றை தலையில் தூக்கி வச்சுட்டுருக்கா பாருங்கோ, வேற எங்கேயும் வச்சுக்காம தலையில் தூக்கி வச்சுக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு ஒசந்த பதவி அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஒரு மனசில் சந்தோஷமாக இருக்குது. அதனால் பரம ஆனந்தத்தோடு அங்கே விளையாடின்ட்டுருக்கான். அப்படி குமுத சுக்ருத கிரீடா சூடாலம், அப்படி இருக்கிற சூடாலமாக இருக்கிற எங்கே இருக்குது குந்தல பந்தூராக கேசங்களின் அழகு ஆம்பல் பூக்களின் நண்பனான சந்திரன் விளையாடும் சிகையோடு சிகையின் அழகோடு கூடியவளாக இருக்காம்பள். இவளும் சந்திரசேகரி, அவனும் சந்திரசேகரன்னு பார்த்தோமோ இல்லையோ, இவள் சந்திரசேகரி, அதனால் இவளுடைய தலையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கான். அவன் எப்படி உட்கார்ந்துருக்கான், ரொம்ப ஆனந்தத்தோடு விளையாட்டாக உட்கார்ந்துருக்கான். அவன் யார், ஆம்பல் பூட்களின் நண்பன். குமுத சுக்ருத கிரீடா சூடால குந்தல பந்தூராக, பந்தூராகனா அழகுகள்னு அர்த்தம். ருச்சிர ருச்சிபிஹி தாபிஞ்சஸ்ரீ பிரபஞ்சன சுஞ்சவஹ. ருச்சிர தன்னுடைய உடம்பினுடைய காந்தி, ருச்சிரனா அழகு, ருச்சிபிஹினா காந்தி, ருச்சிரனா ரொம்ப அழகான, ருச்சிபிஹி காந்தியினால் தா அது எப்படியாப்பட்ட அழகு, தாபிஞ்சஸ்ரீ அதே முன்னாடி சொன்ன அதே காசாம்பிவினுடைய அழகு, அதாவது தன்னுடைய அழகான ஒளியினால் தன்னுடைய சரீரத்தின் ஆபாவினால் அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்காளாம், காசாம்புவின் அழகை உலகுக்கு பறைசாற்றுகிறாளாம். எப்படி, அம்பாளோட மேனியினுடைய வர்ணம் எப்படி இருக்குது அப்பா, அது இந்த காசாம்புவோட ஒளி மாதிரி இருக்குது, காசாம்புவினுடைய வர்ணம் போல் இருக்குதுன்னு காசாம்புவை சொல்கிற போது காசாம்புவோட பெருமை உலகத்துக்கு தெரிகிறதோ இல்லையோ, அப்படி உலகத்துக்கு காசாம்புவின் அழகை பறைசாற்றுவதில் சாமர்த்தியம் கொண்டவைகளாக எது இருக்குது, அம்பாளினுடைய அழகான காந்தி. ருச்சிர ருச்சிபிஹி அழகான காந்தியினால் தாபிஞ்ச ஸ்ரீ காசாம்புவின் அழகை பிரபஞ்சன சுஞ்சவாக பறைசாற்றுவதில் சாமர்த்தியம் கொண்டவைகளா இருக்கக்கூடிய என்னது மனோரதாக. அப்படியாப்பட்ட மனசுக்கு, சம்புவினுடைய மனசுக்கு இனிமையான ஏதோ ஒன்று, கம்பாதீரே ஸ்புரந்தி அவைகள் கம்பாதீரத்தில் விளங்குகின்றன. தாமரையின் அழகை, அழகின் சமானத்துவத்தை அடைவதில் சாமர்த்தியம் கொண்ட கண் பார்வைகள், ஆம்பல் பூவின் நண்பன் ஆனந்தமாய் விளையாடும் சிகையலங்காரம் கொண்ட கூந்தலின் அழகுகள், உடம்பின் காந்தியினால் அழகான காந்தியினால் காசாம்பூவின் அழகை உலகுக்கு பறைசாற்றும் சாமர்த்தியம் கொண்டவைகள். அப்படி இருக்கிற இவைகள் என்ன, புரரிப்பு மத புரவிஜயினகா திருப்புர சம்ஹாரம் பண்ண பரமேஸ்வரனுடைய மனோரதங்கள், அவைகள் கம்பாதீரே ஸ்புரந்தி கம்பாதீரத்தில் விளங்குகிறது அப்படின்னு ஆச்சாரியால் சொல்கிறார் மூகாச்சாரியால். கமல சுஷமா கக்ஷியாரோஹே விசக்ஷண வீக்ஷணாக குமுத சுக்ருத் கிரீடா சுக்ருத கிரீடா சூடால குந்தல பந்தூராக ருச்சிர ருச்சிபிஹி தாபிஞ்சஸ்ரீ பிரபஞ்சன சுஞ்சவஹ புரவிஜயினஹ கம்பாதீரே ஸ்புரந்தி மனோரதாஹ கலிதரதயஹ காஞ்சிலீலாவிதௌ கவிமண்டலீ வசனலஹரீ வாசந்தீனாம் வசந்த விபூதயா குஷல விதையே பூயா சுர்மே குரங்க விலோச்சனாக குசும விஷிகாராதே ரக்ஷ்ணாம் குதூஹல விப்ரமாக. இங்கேயும் அதே மாதிரி பரமேஸ்வரனோட சேர்த்து சொல்கிறார், குசும விஷிகாராதே புஷ்பங்களை அம்புகளாக கொண்டவனின் விரோதி சத்ரு யாரு, புஷ்பங்களை அம்புகளாக கொண்டவன் யாரு, மன்மதன். அரவிந்தம் அசோகம் சூத்தம் ச நவமல்லிகா
நீலோத்பலம் ச பஞ்சைத்தே பஞ்சபாணசிய பாணகா அப்படின்னு அமரம் சொல்கிறோம். அப்படி இந்த பஞ்சு புஷ்பங்களையும் புஷ்பபானங்களாய் கொண்டிருப்பவனினுடைய விரோதியாறு சாட்சாத் பரமேஸ்வரன். குரோதம் பிரபோ சம்ஹர சம்ஹரேத்தின்னு சொல்லி சொல்லியிருக்கோமோ இல்லையோ, குமார சம்பவத்தில் காளிதாசன் சொல்கிறது, தாவத் சவன்னர் பவனேத்ர ஜன்மா பஸ்மாவசேஷம் மதனம் சக்கார அப்படின்னு மன்மதனை சாம்பலா ஆக்கினவர். அப்படிப்பட்ட காமாரியினுடைய அக்ஷ்ணாம் கண்களுக்கு குதூகல விப்ரமாக ஆனந்தத்தை கொடுக்கும் அழகுகள். விப்ரமம்னா அழகுன்னு அர்த்தம் இந்த இடத்துல, குதூகலம்னா ஆனந்தத்தை கொடுக்கும் அழகுகள். என்னென்ன அப்படி இருக்கு அழகுகள்? கலிதரதயா காஞ்சி லீலா விதோ, காஞ்சியில் லீலா விதோ, லீலை பண்ணி விளையாடுறது. காஞ்சியில் எத்தனை அம்பாள் லீலை பண்ணியிருக்கா, அப்படி காஞ்சியில் என்றும் உறைந்து அங்கு தன்னுடைய விளையாட்டை காட்டுவதில் கலிதரதயா, அதில் ஒரு ஆனந்தத்தை அம்பாள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கா. இந்த காஞ்சியில் விளையாடுவதில் ஒரு ஆனந்தத்தை மனதில் கொண்டவளாக இருக்கக்கூடிய ஒரு அழகு. அந்த அழகு யாருக்கு? நேத்ரானந்தத்தை கொடுக்கறது பரமேஸ்வரனுக்கு, நேத்ரானந்தத்தை கொடுக்கறது காஞ்சி லீலா விதௌ கலித ரதயா. அது மட்டுமா, கவிமண்டலி வச்சன லஹரி வாசந்தீனாம் வசந்த விபூதயா. மலர்கள் எப்போது மலர்கிறது? வசந்த காலம் வந்தா எல்லா பூக்களும் பூக்கிறது, ஒரே வாசனமயமா இருக்க உத்தியானம்லாம். வாசந்தீங்கிறது ஒரு பூவோட பேர். அந்த வாசந்தீங்கிற புஷ்பம் வசந்த காலம் வரத்தே பூத்து குலுங்கும். அப்போது அதற்குன்னு ஒரு அழகு, வசந்த விபூதி. வசந்தத்தின் விபூத்தினா அதனுடைய அவுட்கம் சாமர்த்தியம், அதனுடைய பிரபாவம். அதனுடைய பிரபாவம் என்ன? வசந்தத்தின் பிரபாவத்தை வாசந்தி கிட்ட காமிச்சா என்ன ஆகும்? வாசந்தி பூத்து குலுங்கும் இல்லையா. அப்போ வாசந்தியின் வசந்த விபூத்தினா அந்த வாசந்திங்கிற புஷ்பம் பூத்து குலுங்க வைக்கக்கூடிய ஒன்று, பூத்து குலுங்க வைக்கிற ஒன்று. இந்த பூத்து குலுங்கு வைக்கிற ஒன்று என்ன? அதுதான் குதூகல விப்ரமம். அது எதை பூத்து, எந்த வாசந்தி பூவை குலுங்க வைக்கிறது இங்கே அப்படின்னா, கவிமண்டலி வச்சன லஹரி, கவிக்களின் கூட்டம். கவிஹி கிராந்த தர்ஷி, முக்காலும் உணர்ந்தவா கவிஞர்கள். அவள் நாக்கிலேந்து வர்றது உண்மையாயிடம். உண்மையான கவியாக இருந்தால் அவனுக்கு அப்படி ஒரு சாமர்த்தியத்தை அம்பாள் கொடுத்துருப்போம். ஏன்னா அவன் நாக்கில் அவளே உட்கார்ந்து பேசுறதுனால அவன் சொல்கிறது உண்மையாயிடும். அந்த கவிமண்டலி, இந்த கவிக்களின் கூட்டத்தினுடைய வச்சன லஹரி, அவன் வாயிலேருந்து வார்த்தை வருதே எப்படி வருது? பெருக்கெடுத்து வருது, அலாலையாக வருது. ஏன்னா அவனாக பேசுகிறான், அவன் நாக்கில் உட்காந்துட்டு பேசுறது சாட்சாத் பரதேவதை. அப்போ என்ன, தக்கி தடங்கி வருமா? வராதே. அது என்ன, ஸ்பான்டேனியஸ் ஃப்ளோவாக வெளியில் வராதோ? மதுர வச்சனம் கொட்டி வரும் அப்படியே. அப்படி கவிமண்டலி வச்சன லஹரி, கவிக்கூட்டங்களின் வாக்கிலிருந்து பெருக்கெடுத்து வரும் வார்த்தைகள் என்னும் வாசந்தீனாம், அவைகள் மனமா மனத்தோடு கூடியதாக இருக்கும் இல்லையோ. இந்த இடத்துல மனம்ங்கிறது என்ன பண்ணுறது? மூக்கு வழியாக போய் மனசுக்கு அதுவும் ஆனந்தத்தை கொடுக்கறது, ஹிதத்தை கொடுக்கறது. ஒரு பூத்து குலுங்கிற ஒரு சோலை உள்ள நுழையிற போது மனசுக்கு என்னமோ ஒரு இதமான ஆனந்தம் வருது. வேற ஏதோ ஒரு நாத்தம் இருக்கிற இடத்துக்கு போனால் ஜுகுப்சை வருது, வெறுப்பு வருதோ இல்லையோ. இங்கே வெறுப்பு வரல, ஆனந்தம் வருது. அப்படி ஆனந்தம் வர்றதுக்கு காரணம் அதனுடைய மனம். அதே மாதிரி அந்த வாசந்தியின் மனமானது மனத்துக்கு எப்படி ஹிதமாக இருக்கோ, அதே மாதிரி கவிமண்டலி வச்சன லஹரிங்கிறதும் மனசுக்கு ஹிதமாக இருக்கு. அதனால் கவிமண்டலி வச்சன லஹரிங்கிற வாசந்தி இருக்கே, அதற்கு வசந்த விபூதயா, அதற்கு வசந்த காலத்தின் விபவமாக இது அமையிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவளுடைய கட்டாட்சத்தினால கவிகளினுடைய வாக்கிலிருந்து பெருக்கெடுத்து மதுரமான வச்சனங்கள் வெளியில் வருது. அவள் சொன்னாலே கவிதையாக வெளியில் வந்து விழருது. நஜானாமி கத்தியம் நஜானாமி பத்தியம் கிராஹா நிஷரந்தே முகஸ்டாபி சித்திரம்னு சொன்னாரோ இல்லையோ, எனக்கு ஒன்றுமே தெரியாது. யார் சொல்கிறார்? ஆச்சாரியார் சொல்கிறார். நம்மளாம் என்னமோ தெரிஞ்ச மாதிரி பேசின்னு இருக்கோம். எல்லாம் தெரிஞ்சவர் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறார். நம்ம ஒன்றும் தெரியாது எத்தையோ பேசின்னு இருக்கோம்.
அதுதான் ரொம்ப தெரிஞ்சவாளுக்கும் ஒன்றும் தெரியாதவாளுக்கும் இருக்கிற வித்தியாசம். அவர் என்ன சொல்கிறார், எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் என் வாக்கிலிருந்து இந்த மாதிரி வர்றது வார்த்தைகள் வெளியில் வர்றதே அப்பா அது உன்னுடைய அருள்னுட்டு பரம பகவானை பார்த்து சொல்கிறார் சுப்பிரமணிய சுவாமியை. அப்படி பரதேவதையின் அருளினால் அந்த வார்த்தை வெளியில் வருதுங்கிறத எப்படி சொல்கிறார், கவிமண்டலி வச்சன லஹரி வாசந்தீனாம் வசந்த விபூதயா, கவிகளின் கூட்டத்தின் வாக்குகளின் பெருக்கு என்னும் வாசந்தி மலர்களுக்கு வசந்த காலமாய் இருக்கக்கூடிய குதூகல விப்ரமம் ஆனந்தத்தின் அழகு. யாரினுடைய ஆனந்தத்தின் அழகு, குசும விசிகாராதேகே அக்ஷ்ணாம் குதூகல விப்ரமா, அங்கங்கே எல்லாத்தையும் அன்வயம் பண்ணிக்கணும். கலிதரதையா காஞ்சி லீலா விதௌ கவிமண்டலி வச்சலஹரி வாசந்தீனாம் வசந்த விபூதயா. அடுத்தது என்ன, குரங்க விலோச்சனாக ஹரிணேக்ஷனாகான்னு முன்னாடி சொன்னோமே, இந்த குரங்க விலோச்சனாங்கிறது ரெப்படிஷன், முன்னாடியே அதே குரங்க விலோச்சனாகான் தான் 23வது ஸ்லோகத்தில் சொன்னார், அதையே தான் இங்கே சொல்கிறார். அதுக்கு நம்ம விஸ்தாரமாக அர்த்தம் பார்த்துட்டோம் ஹரிணேக்ஷனான்னு. அது என்ன பண்ணணும், போன ஸ்லோகத்தில் என்ன பண்ணணும்னு கேட்கல, அதனால் இந்த ஸ்லோகத்தில் கோட்டுட்டார். மே குஷல விதையே புயாசுஹு, என்னுடைய குஷல விதியில் நான் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு சுகமாக இருக்கிறதுக்கு குஷலமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்வதாக அமையட்டும். நான் எப்போ சௌக்கியமாக இருப்பேன், சுகமாக இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்க. சுக்கத்திலேருந்து வர்றது சௌக்கியம். சுகம்னா என்ன, நம்ம நிலைமையில் நாம் இருக்கிறது என்னவோ அதுதான் சுகம். நம்ம நிலைமையிலேருந்து கொஞ்சம் தள்ளி நம்ம இருந்துட்டோம்னா அசுகம் வந்துடுறது. சுகம்ங்கிறது நம்ம நிலைமைங்கிறது என்ன, எதது எப்படி இருக்கணுமோ அதாவது அப்பப்படி இருந்தால் சுகம். இது என்ன சார் ரொம்ப புதுரா பேசுறீங்களே, என்னாக்க சுகம்ங்கிறது நார்மலாக வியாதி அந்த சம்பந்தத்தில் பேசுவோம் இல்லையா, ஆயுர்வேதத்தில் எல்லாமே திரதோஷம்னு விடுறோம் இல்லையா, வாதம் பித்தம் கபம், அதாவது எந்தெந்த நிலைமையில் இருக்கணுமோ அந்தந்த அந்தந்த ஈக்விலிபிரியமில் இருக்கிற போது சுகம். எதிலியான் ஒன்றும் இல்லை, டிஸ்இக்விலிபிரியம் வந்துடுத்துனால் அசுகம். இப்போ என்னோட குசல விதிங்கிறது என்ன, மனமானது எப்படி ஒரு தெளிந்த நீரோடை போல இருந்ததுன்னால் சுகம். மனம் தெளிந்த நீரோடை போல் இல்லாமல் கலங்கி இருந்ததுனால் அசுகம். தெளிந்த நீரோடை போல இருக்கிற மனம் சுத்த மனம், இந்த சுத்த மனத்தில் ஆத்மஸ்வரூபம் தெரியறது. ஆத்மஸ்வரூபம் பரமானந்த ஸ்வரூபம், சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு. அந்த ஆனந்த ஸ்வரூபம் தெளிந்த மனத்தில் தான் தெரியும். அது கலங்கின மனமாக இருந்ததானால் ஒன்றும் தெரியாது இல்லையா. மட்டி வாட்டர்ஸில் என்ன ரிஃப்ளெக்ஷன் வரும், வர ரிஃப்ளெக்ஷன் தப்பு தப்பாக வரும். அப்படி இல்லாமல் தெளிந்த நீரோடை போல் மனம் இருக்க வேண்டுமானால் அதுதான் குசலம். அந்த குசல விதியில் அதை அந்த மாதிரி ஆக்குவதற்கு புயாசுகு இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணட்டும். என்ன அர்த்தம், பரதேவதையினுடைய கட்டாட்சம் என் பேரில் விழுந்து எனக்கு குசலத்தை தரட்டும் அப்படின்னு அம்பாள்கிட்ட கேட்குறார். கலிதரதயா காஞ்சி லீலா விதௌ கவிமண்டலி வச்சனலஹரி வாசந்தீனாம் வசந்த விபூதயா குஷல விதயே பூயாசுர்மே குரங்க விலோச்சனாஹ குசும விஷிகாராதே ரக்ஷ்ணாம் குதூஹல விப்ரமாஹ அப்படின்னு அம்பாளை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறார். அடுத்த ஸ்லோகம், கபிலித தமஸ்காண்டாஸ்துண்டீரமண்டலமண்டனாஹ சரசிஜவனி சந்தானாமருந்துத சேகராஹ நயன சரணேர் நேதீயாம்சஹ கதானுபவந்தி மே தருண ஜலதஷ்யாமாஹ சம்போஹ தபஃபல விப்ரமாஹ. திருப்பியும் பகவானை கூப்பிடுறார். சம்போஹோ தபஃபல விப்ரமாஹ, சம்புவினுடைய தபத்தினால் உண்டான பலன் என்னவோ அந்த அழகுகள். சம்பு எப்போ தபம் பண்ணார், நிறைய தபம் பண்ணாரே. ஆத்மானமாத்மன் அவலோகயந்தம் த்ரயம்பகம் சம்யமினம் ததர்ஷன்னு குமாரசம்பவத்தில் பாடுறானோ இல்லையோ, மன்மதன் போய் பார்க்கிறான்,
தன்னுள் தன்னை பார்த்து கொண்டு பகவான் உலகத்திலிருந்து எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி வெளி விற்பி எதுவும் இல்லாமல் லகண்டாகார ஆத்ம விற்பியோடு கூட உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். எதை நோக்கி பண்ணிட்டு இருக்கார் தெரியலேங்கிறான். கேனாபி காமேன தபஸ்சகார, என்ன ஆசைப்பட்டு எல்லாம் இருக்கிற பரபிரம்மஸ்வரூபம் எதுக்கு ஆசைப்பட்டு இவர் தபம் பண்ணுறாருன்னு தெரியலேன்னு விட்டான். இப்படி சொன்ன அப்புறமா பார்வதி கிடச்ச உடனே தெரிஞ்சுது, பரஸ்பர தபஸ் சம்பத் பலாயித பரஸ்பரோ பிரபஞ்ச மாதா பிதரோ பிராஞ்சோ ஜாயாபதிம் ஸ்துமஹா. பரஸ்பர தபஸ் சம்பத்து பலாயித பரஸ்பரோ, இவளும் தவம் பண்ணாள், அவரும் தவம் பண்ணார், அவள் தவத்தினால் அவருக்கு இவள் கிடச்சாள், இவளுடைய தவத்தினால் இவளுக்கு அவர் கிடச்சார். அதனால் பரஸ்பர தபஸ் சம்பத்து பலாயித பரஸ்பரம், யார் இவா? பிரபஞ்ச மாதா பிதரோ, இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கிறவா, பிராஞ்சோ என்றும் இருக்கிறவா, ஜாயாபதி புருஷனாகவும் பத்னியாகவும் அவளே இருந்துருக்கா. அவளை ஸ்துமஹா நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அப்படி சம்போஹோ தபல விப்ரமாக, சம்புவினுடைய தவத்தின் பயனென்னும் அழகுகள். அது என்ன பண்ணணும்? கதானுபவந்திமே நயன சரணேஹே நேதீயாம்சா. கதானுபவந்தி, எப்போது ஆகும், என்னவானம் அது? மே நயன சரணேர் நேதீயாம்சா. நயன சரணேஹே, என் கண்ணின் கண்ணென்னும் ஒரு இந்திரியத்துக்கு, நேதீயாம்சா பக்கத்தில் இருக்கிறவாளா எப்போ ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கண்ணுக்கு அம்பாளோட தரிசனம் எப்போ கிடைக்கும், என் கண்ணுக்கு நெருங்கியவைகளாய் எப்பொழுது ஆகும்னா என்ன அர்த்தம்? எனக்கு எப்போ அந்த அம்பாளோட தரிசனம் கிடைக்கும், அம்பாள் எப்போ எனக்கு தன் ஸ்வரூபத்தை காமிச்சு கொடுப்போ, அவள் யார்? சம்புவுக்கு காமிச்சு கொடுத்துட்டுருக்காளோ இல்லையோ, சம்புவின் தவப்பையன். அவ்வளவு சம்புவுக்கு தவப்பையன்னா எனக்கு அவ்வளவு தவப்பையன் இருக்குமா? இருக்காது. அதனால் எனக்கு என்னைக்கு கிடைக்க போகுது அவளோட தரிசனம்? சம்பு தபஸ் பண்ணார், அவருக்கு அவள் கிடச்சா. எனக்கு தபஸ் போறல்ல, நான் தீனன், இருந்தாலும் எனக்கு கிடைக்கணும்னா ஆசைப்பட்டு இருக்கேன், அம்மா உன் தரிசனம் எப்போ கிடைக்கும்? அவள் எப்படியாப்பட்டவள்? கபலித தமஸ்காண்டாக துண்டீர மண்டல மண்டனாக. தன் நேரம் காஞ்சிபுரத்தை சொல்கிறதே இல்லைன்னு, ஒன்று கம்பாதீரம்னு சொன்னார், இல்லைனாக்கா காஞ்சிபுரம்னே சொல்லிட்டு வந்தார். இங்கே என்ன பண்ணிட்டார்? மொத்த பிரதேசத்தையும் எடுத்துட்டார். துண்டீர மண்டலம், தொண்டை மண்டலத்தின் அழகுன்னு விட்டார். ஒரு சுச்சுவேஷனில் தொண்டை மண்டலத்தின் ராஜாக்கள் ரொம்ப பெருசாக ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணி, பல்லவ ராஜாக்களோட ராஜாங்கம் மொத்த சவுத்தையும் இருந்தது. அவ்வளவு மொத்த தொண்டை மண்டலத்தின் அழகுகள் அவ என்ன? சம்போஹோ தபல விப்ரமாக, துண்டீர மண்டல மண்டனாக சம்போஹோ தபல விப்ரமாக. அவ எப்படியாப்பட்டவைகள்? கபலித தமஸ்காண்டாக, இருட்டின் கூட்டங்களை விழுங்கியவைகள். என்ன இருட்டின் கூட்டம்? அஜ்ஞானம்ங்கிற இருட்டின் கூட்டத்தை விழுங்கியவர்கள். அப்படின்னா என்ன? ஞான அக்னி, ஞானஸ்வரூபம், ஞான சூரியன். ஞான சூரியன் வெளியில் புறப்பட்ட உடனே அஜ்ஞானம்ங்கிற இருட்டு ஓடி போயிடுறது. அப்படி அஜ்ஞானத்தை போக்கும், அதுதான் முதல் வார்த்தையாக போட்டிருக்கார். ஏன்? அஜ்ஞானம் போனால்தான் ஆத்மஸ்வரூபம் விளங்கும். பரதேவதை என்ன? சதானந்த பூர்ணா சுவாத்மைவ லலிதா, எப்போதும் ஆனந்தம் ரொம்பி வழியும் லலிதாங்கிறது யாரு? அப்பா, உன்னோட ஆத்மஸ்வரூபமே. அந்த ஆத்மஸ்வரூபம் என் கண்ணுக்கு எப்போ புலப்படும்னு கேட்குறாரோ இல்லையோ, நயன சரணேர் நேதீயாம் சஹா கதானுபவந்தி. கண்ணுக்கு புலப்படணும்னா வெளியிலேருந்து எங்கேயானு வரணுமா? இல்லை, உள்ளேயே இருக்கு. உள்ளேயே இருந்து கண்ணுக்கு ஏன் புலப்படலை? அஜ்ஞானம் மறைச்சிருக்கே. அந்த அஜ்ஞானம் போனால் தானே உன்னோட ஸ்வரூபம் எனக்கு தெரியும். அதனாலையும் அஜ்ஞானத்தை போக்குறவள். அதனால் கபலித தமஸ்காண்டான்னு முதல்ல அதை போட்டார். நீ எங்கே இருக்க? துண்டீர மண்டல மண்டனாகா, தொண்டை மண்டலத்துக்கு அழகு சேர்த்துண்டு இருக்க. நீ எப்படியாப்பட்டவள்? சரசிஜ வனி சந்தானா மருந்தத சேகராக. சரசிஜ வனம்,
தாமரை கூட்டம். அந்த கூட்டத்திலேருந்து என்ன உண்டாருது? தாமரைகள் வருது. அந்த தாமரைகளை அருந்ததை அதை அழ வச்சு அவளை தொந்தரவு பண்ணின்னு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரினுடைய வருகையினால் தாமரை முகம் சூம்பி போகிறதோ அது. யாரோட வருகையினால் தாமரையின் முகம் சூம்புறது? சந்திரன், சந்திரசேகராக அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சந்திரனை தலையில் தரித்து கொண்டிருப்பவைகள்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்லிட்டார்? சரசிஜவனி சந்தானானாம் அருந்தத சேகராக. தாமரை வனத்திலிருந்து உண்டாகும் தாமரைகளை கூம்ப வைப்பவன் எவனோ அவனை தலையில் அணிந்து கொண்டிருப்பவைகள் அப்படின்னுட்டார். ஏங்க ப்ளூரலில் சொல்கிறார் விப்ரமாக அழகுகள்னு சொல்கிறாரோ இல்லையோ, அதனால் ப்ளூரல். அப்படியாப்பட்டது என்ன? தருண ஜலதஷ்யாமாக இளம் நீருண்ட மேகங்களின். தருணம்னா தருணனா இளம்னு அர்த்தம். இந்த இடத்துல புதுஷுன்னு எடுத்துக்கணும். அதாவது இப்போ நீருண்ட மேகம். அப்போ என்னென்னா கருத்து பெருத்து இருக்கக்கூடிய டென்ஸாக இருக்கக்கூடிய மேகம்னு அர்த்தம். டென்ஸ் அண்ட் டீப் அண்ட் டார்க்காக இருக்கு. அப்படி இருக்கிற மேகத்தை போன்ற கருமையை உடைய ஒன்று இருக்கு. அது என்ன? சம்போகோ தபல விப்ரமாக தருண ஜலதஷ்யாமாக சம்போகோ தபல விப்ரமாக கபலித தமக்காண்டாக சம்போகோ தபல விப்ரமாக துண்டீர மண்டல மண்டனாக சம்போகோ தபல விப்ரமாக சரசிஜவனி சந்தானானாம் அருந்தத சேகராக சம்போகோ தபல விப்ரமாக. அப்படி அன்வயம் பண்ணிக்கணும். அப்படி இருக்கிற இது கதம்னு பவந்தி மே, எப்போது எனக்கு ஆகும் என்னவா நயன சரணேர் மேதியாம் சஹா, கண்களுக்கு அருகில் இருப்பவைகளாய் எப்பொழுது ஆகும்? கண்களுக்கு அருகில் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? கண்ணு பார்க்கணும்னு அர்த்தம். பக்கத்துலேயே இருந்தால் கண்ணில் படாமல் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஆகிடப்படாதே அப்படின்னு அம்பாளை பார்த்துட்டு, அம்மா எனக்கு நீ எப்போ தரிசனம் தருவ? நீ தரிசனம் தரணும்னா என்னோடய அஜ்ஞானம் போகணும். என் அஜ்ஞானத்தை நீக்கி ஆத்மஸ்வரூபமாக இருக்கும் உன்னை நான் எப்போது அறிவேன், எப்போது உணர்வேன்னு அம்பாள்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்குறார். ஏன்னா 500 ஸ்லோகம் சொல்லணும்னு ஆரம்பித்தோம், 400 மேலே ஆயிடுத்து, இன்னும் கொஞ்சம் ஸ்லோகம் தான் பாக்கி இருக்குது, இப்போ கேட்டு வாய்ண்டா தான் உண்டுன்னு அம்பாள்கிட்டக்க அவசர அவசரமாக கேட்குறார். கபலித தமஸ்காண்டா துண்டீர மண்டல மண்டனாக சரசிஜ வனி சந்தானானாம் அருந்தத சேகராக நயன சரணேர் மேதீயாம் சஹ கதானுபவந்தி மே தருண ஜலதஷ்யாமாக சம்போஸ்தபஹ பல விப்ரமாக ஆச்சரமமிஷும் தீனம் நீனத்வஜஸ்ய முகஸ்ரியா சரசிஜ புவோ யானம் லானம் கதேன ச மஞ்சுனா த்ரிதஷ சதசாம் அன்னம் கிண்ணம் கிராச்ச விதின்வதி திலகயதி மா சா கம்பாதீரம் த்ரிலோச்சன சுந்தரி. இதுவரைக்கும் அழகுகள் அழகுகள்னு சொல்லின்றிருந்தவர் இப்போ ஒருமைக்கு வந்து அது என்னன்னு காமிச்சு கொடுக்குறார். த்ரிலோச்சன சுந்தரி, மூன்று கண்களினோடு அழகாக இருக்கிறவள். த்ரிலோச்சனன் அவனோட சுந்தரின்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம். த்ரிலோச்சனசிய சுந்தரி த்ரிலோச்சன சுந்தரின்னு சொல்லலாம். மூன்று லோச்சனங்கள் யாருக்கு இருக்கோ அந்த சுந்தரின்னும் அர்த்தம் பண்ணலாம். ரெண்டும் அம்பாளுக்கு பொருந்தும். அவள் த்ரிலோச்சனனுடைய சுந்தரி, த்ரிலோச்சனங்கள் உடைய சுந்தரி, ரெண்டும் அவளுக்கு உண்டு. அவள் எங்கே இருக்கா? கம்பா தீரம் திலகயதி. அவள் கம்பா தீரத்தை அழகு பண்ணின்றிருக்கா. கம்பா தீரத்தில் இருக்கிற காஞ்சிவாநகரின் உச்சி திலகம் போல் அமைந்திருக்கா. அப்படி இருக்கிற அவள் எப்படி இருக்கா? ஆச்சரமமிஷும் தீனம் மீனத்வஜஸ்ய முகஸ்ரியா விதன்வதி. இந்த இடத்துல வித்தன்வதி வித்தன்வதிங்கிறத அன்வயம் பண்ணிக்கணும். மூணாவது லைனில் லாஸ்ட்டாக இருக்கிற வித்தன்வதி அப்படிங்கிற வார்த்தை எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் அன்வயம் பண்ணிக்கணும். ஆச்சாராமம் மீஷும் தீனம் மீனத்வஜஸ்ய. மீனத்வஜன் யாரு? மீனை தன்னுடைய கொடியாக உடையன். உடனே பாண்டியராஜான்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல மீனத்வஜன்கிறது மன்மதனை குறிக்கிறது.
இந்த மன்மத்தனுடைய இஷு, இஷுனா அம்பு, என்ன அம்பு, அச்சரமம் இஷம், கடைசியா இல்லாததான அம்பு. அப்படின்னா கடைசிக்கு முன்னாடி இப்போ ஒரு ஆர்டர் இருக்கோன்னா இருக்கு. முன்னாடியே சொன்னோமே, அரவிந்தம் அசோகம் ச சூத்தம் ச நவமல்லிகா நீலோத்பலம் ச பஞ்சைதே பஞ்சபானசிய பானா பஞ்சபானசிய பானையா பானவாக அப்படின்னு. இப்போ கடைசியா இல்லாததுன்னா இந்த இடத்துல முதல்னு எடுத்துக்கணும். இந்த முதல் எது? அச்சரமேஷம் தாமரை. தாமரைங்கிற அந்த அம்பு இருக்கே, அதை தீனம் முகஸ்ரீயா வித்தன்வதி, தன்னுடைய முகத்தின் அழகினால் அதை தீனம், அதை ஒன்றும் இல்லாததாக ஆக்கின்னு இருக்கு. தாமரை ஒரு அழகா, அம்பாளோட முகக்காந்தியை பாரு, தாமரையை பாரு, தாமரைக்கு ஒரு ஒளி இருக்கா, ஒரு அழகு இருக்கான்னு தோன்றது பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தன்னுடைய முகஸ்ரீயா, தன்னுடைய முகத்தின் ஒளியினால் பண்ணிட்டு இருக்காள். ஸ்ரீனா லக்ஷ்மின்னு நம்மளுக்கு தெரியும், லக்ஷ்மினா லக்ஷ்மி கட்டாட்சம்னு சொல்கிறோமே அந்த லக்ஷ்மி, உடனே பணம்னு நினச்சிட்டு விடப்படாது. இந்த லக்ஷ்மியினுடைய வாசஸ்தலம்னு சொல்கிற போது அஞ்சு இடங்களை சொல்கிறோம், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதில் தாமரை ஒன்று இல்லையா, தாமரை வில்வத்தின் பின்பக்கம், பசுமாட்டின் பின்பக்கம், மற்ற கஜங்களினுடைய அந்த மஸ்தகஸ்தானம், அப்புறமா பொம்நாட்டிகளுடைய சீமந்த சிந்தூரம், இந்த சீமந்த இந்த அஞ்சு இடங்கள், சீமந்தம் இந்த அஞ்சு இடங்களில் எப்பவும் மகாலட்சுமி வசிக்கிறான்னு சொல்கிறோம். இப்போ தாமரையில் எப்பவும் மகாலட்சுமி வசிச்சுட்டு இருக்கா, அந்த தாமரையை ஒன்றுமில்லாததாக ஆக்கிறதுனா அப்படிப்பட்ட ஒரு முகஸ்ரீ, அப்படியாப்பட்ட முகஸ்ரீங்கிறத சொல்கிறதுக்காக அச்சரம மிஷம் தீனம் மீனத்வஜஸ்ய, மன்மதனின் முதல் அம்பான தாமரையின் அழகை ஒன்றுமில்லாமல் தன்னுடைய முக காந்தியினால் பண்ணி கொண்டிருக்கிற த்ரிலோச்சன சுந்தரி வித்தன்வதி த்ரிலோச்சன சுந்தரி, அப்படி செய்து கொண்டிருக்கிற த்ரிலோச்சன சுந்தரி. சரசிஜ புவோ யானம் லானம் கதேன ச மஞ்சுன, மஞ்சுனேன மஞ்சுனா கதேன, மஞ்சுனா அப்படின்னாக்க ரொம்ப சாஃப்டாக இருக்கிற நடை, சாஃப்டாக இருக்கிற நடை யாருக்கு? அன்ன நடைன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த அன்னம் யாரோட வாகனம்? பிரம்மாவோட வாகனம். இந்த பிரம்மா எங்கேந்து உண்டானார்? தாமரையில் உண்டானார். எந்த தாமரை? நாராயணனின் உந்தியில் தோன்றிய தாமரையில் உண்டானவர் தாமரை, பிரம்மா இல்லையா. சரசிஜ புவஹா, பிரம்மாவோட யானம் அவரோட வாகனம். ம்ளானம் கதேன ச மஞ்சுனா, மஞ்சுனா கதேன ம்ளானம் வித்தன்வதி, மஞ்சுனா கதேன ரொம்ப சாஃப்டான நடையினால் அந்த அன்னத்தினுடைய நடையை, ம்ளானம்னா ஆக்சுவலாக வாடினதுன்னு அர்த்தம், அன்னம் வாடி போயிடுறதான். நம்ம நடந்து நம்ம அழகை இனிமேல் யார் ரசிக்க போகிறா? நம்ம நடக்கிறதுக்கு உண்மை ஒரு பிரயோஜனமே இல்லை. இத்தனை நாளாக நம்ம நடந்தோம்னா எப்படி அன்னம் நடக்கிறது பாருன்னு எல்லாரும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தா, இப்போ அம்பாளோட நடையை பார்த்துட்டாள்னா நம்மளோட நடையை யாராவது சூண்டுவாளோ? சூண்டவே மாட்டா. அப்படின்னு ம்ளானம் வித்தன்வதி அதை வாடியதாக பண்ணிட்டு இருக்கா. அது மட்டுமா, த்ரிதச சதசாம் அன்னம், த்ரிதசால்னா சொல்லியிருக்கோம் முன்னாடியே, நாலு தசை சொல்கிறோம் எல்லா மனுஷாளுக்கும், பால்யம் கௌமாரம் யௌவனம் வார்த்திகம்னு. த்ரிதசாலுங்கிற தேவர்கள் எப்பவும் யௌவன தசையிலேயே இருக்கிறதுனால த்ரிதசால்னு அவளுக்கு பேர். மூன்றாவது தசையான யௌவனத்திலேயே எப்பவும் இருப்பவர்கள் த்ரிதசால். த்ரிதச சதசாம் அவளினுடைய கூட்டம், அவளோட அன்னம், அவளோட அன்னம் என்ன? அமிர்தம். தேவர்களின் கூட்டத்தின் அன்னமாம் அமிர்தத்தை கிரா கிண்ணம் வித்தன்வதி, தன்னுடைய மதுரமான வாக்குகளினால் அந்த அமிர்தத்தை கிண்ணம் வித்தன்வதி அதை அப்படியே தொய்ந்ததாக ஆக்குறாளாம். தொய்ந்ததுன்னா அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆக்குறாளாம். அமிர்தத்துக்கு ஒரு மதுரமா? அமிர்தம் ஒன்றும் மதுரமே கிடையாது. அம்பாளோட வாக்கை கேட்டுட்டதுக்கப்புறமா அது மதுரமே இல்லைன்னு உனக்கே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காம். த்ரிதச சதசாம் அன்னம் கிண்ணம் கிராச்ச வித்தன்வதி. இந்த வித்தன்வதிங்கிறத மூணு இடத்துலையும் நம்ம அன்வயம் பண்ணினோம். அப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது எது? த்ரிலோச்சன சுந்தரி, மூன்று கண்களை உடையவனின் சுந்தரி, மூன்று கண்களை உடைய சுந்தரி. அவள் எங்க? கம்பா தீரம் திலகயதி, க
கம்பாதீரத்துக்கு அழகு சேர்த்துன்றிருக்காள் அப்படின்னு சொல்கிறார். அச்சரமமிஷும் தீனம் மீனத்வஜஸ்ய முகஸ்ரியா சரசிஜ புவோ யானம் லானம் கதேன ச மஞ்சுனா த்ரிதஷ சதசா மன்னம் கிண்ணம் கிரா ச விதன்வதி திலகயதிசா கம்பாதீரம் த்ரிலோச்சன சுந்தரி. அடுத்தது இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறார். இதில் ரொம்ப மனசு உருகி அம்பாளை பார்த்து ஒன்று கேட்குறார். ஜனனி புவனே சங்கரம் ஏஹம் கியந்தம் மனேஹசம் குபுருஷகர பிரஷ்டைஹி துஷ்டைஹி தனைஹி உதரம் பரிஹி தருண கருணே தந்திராசூன்யே தரங்கயலோச்சனே நமதி மயிதே கிஞ்சித் காஞ்சிபுரமணி தீபிகே. மா காஞ்சிபுரத்தின் ஒளி விளக்கே, காஞ்சிபுர மணி தீபிகே, நான் உங்கள்கிட்ட வணங்கி நிற்கிறேம்மா. நமதி மயிதே, நான் உங்கள்கிட்ட வணங்கி நின்று இருக்கேனே, எனக்கு நீ ஏம்மா ஒரு காரியத்தை பண்ண மாட்டே, எப்பம்மா பண்ணுவ, என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான், எப்படி என்னோட ஜீவனத்தை நடத்தின்னு இருக்கேன். குபுருஷ கர பிரஷ்டைஹி துஷ்டைஹி தனைஹி உதரம் பரி, என் வயிற்றை எப்படி வளர்க்குறேன்னு தெரியுமா, யார்கிட்டேந்து வர பைசால வயிற்றை வளர்த்துன்னு இருக்கேனா. குபுருஷ கர பிரஷ்டைஹி, கெட்ட மனிதர்களினுடைய கரத்திலிருந்து தவறி விழுந்த துஷ்டைஹி தனைஹி, கெட்ட தனங்களினால். குபுருஷன் கெட்டவன்கிட்டேந்து தனம் நல்லபடியாக வருமா, வராது, தவறி தான் விழும். ஏன்னா அவன் மனசு வந்து யாருக்கும் ஒரு பைசா கொடுக்க மாட்டான். அவன் மனசு வந்து கொடுக்கல, அவன் ரொம்ப கெட்டவன், அவன் கெட்டவன் கையிலேந்து தவறி விழும் பைசா இருக்கே, அதுக்கு ஏந்தி நின்று அதை வாங்கி என் ஜீவனம் பண்ணி என் வயத்தை ஒப்பின்ட்டுருக்கேம்மா. குபுருஷ கர பிரஷ்டைஹி துஷ்டைஹி தனைஹி உதரம் பரி. அகமருஷண சூக்தம்னு வேதத்தில் ஒரு சூக்தம் இருக்கு, அதை நித்தியம் ஸ்நானம் பண்ணுறதே சொல்லணும்னுட்டு ஒரு சாஸ்திர வழக்கம் இருக்கு. அது என்ன சொல்கிறது, வருணனை பற்றி சொல்கிறது. ஹிரண்யசிருங்கம் வருணம் பிரபத்யே தீர்த்தம் மேதே ஹியாச்சிதா என்மயா புக்தம் அசாதுனாம் பாபேபியஸ்ச பிரதிக்ரஹ. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்மயா புக்தம் அசாதுனாம் பாபேபியஸ்ச பிரதிக்ரஹ, கெட்டவாழ்கிட்டேந்து நான் என்னத்தை வாங்கிட்டு என்ன கெட்டதான அன்னம் சாப்பிட்டேனோ அதுலேருந்து வந்த பாபத்துலேருந்து எனக்கு மோட்சம் கொடு, எனக்கு அந்த பாபத்தை அலம்பி விட்டுடு. இப்போ என்ன அர்த்தம், வேண்டாத வாழ்க்கை யார்கிட்டேந்து வாங்கிக்கப்படாதோ அவாழ்கிட்டேந்து வாங்கின்ற தனத்தினால வயத்தை வளர்க்கறதுங்கிறது மகா பாபம். தகுதியற்றவனுக்கு தானம் செய்யப்படாது, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை இடுன்னு சொல்கிறா. அதே மாதிரி தகுதி இல்லாத வாழ்க்கையேந்து தானம் வாங்கிடவும் விடாது. குலஹீன சேவா, கெட்ட குலம்னா ஒன்று எங்கள் ஜாத்தியும் எடுத்துட்டுறப்படாது. குலஹீனம்னா கெட்ட மனிதர்களின் கூட்டங்களுக்கு சேவை செய்யறதுக்கே சின்னானிதே நரகஸ்திதானாம். நரகத்துக்கு போகிறதுக்கான வழி கெட்ட மனிதர்களின் சேவையினால் வரும் பணத்தை கொண்டு வயத்தை வளர்த்துட்டுருக்கேனேம்மா. குபுருஷ கர பிரஷ்டைஹி துஷ்டைஹி தனைஹி உதரம் பரிஹி. அப்படி இருக்கிற அம்மா ஜனனி, அப்படி வயத்தை வளர்த்துண்டு இந்த புவனே சங்கரம் ஏகம், இந்த உலகத்தை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன். எந்த இன்னொரு கெட்டவன் கிடைப்பான், அவன்கிட்ட போய் அவன் கையிலேருந்து என்ன பைசா நழுவி விழும், அது கிடைச்சா வயத்தை வளர்க்கலாம்னு இப்படி போயின்னு இருக்கேனே. பணத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டு, அதுவும் நல்ல பணமா இல்லை கெட்ட மனிதர்கள் கையிலிருந்து அவனே கொடுத்து வந்ததா இல்லை தவறி விழுந்த கெட்ட பணத்தை கொண்டு இந்த வயத்தை வளர்த்துண்டு இந்த உலகத்தில் நடமாடின்னு இருக்கேனேனா. அம்மா ஜனனி கியந்தம் அநேகசம், இன்னும் எத்தனை நாள்மா, கியந்தம்னா எத்தனை நாள், அநேகசம்னா நேரம்னு அர்த்தம். நேரம்னா இந்த இடத்துல இன்னும் எத்தனை நேரம்னா இன்னும் எத்தனை நாள், இன்னும் எத்தனை நாள்மா அப்படி சுற்றின்னு இருப்பேன். நீ யாரு, தருண கருணே. தருணம்னா இந்த இடத்துல நம்ம வந்து புதுசு அர்த்தம், என்றும் புதியதாக இருக்கும் கருணை. ரொம்ப பழசாக போச்சு, வேல்யூ இல்லாமல் போச்சுன்னு இல்லை, என்றும் பெருகி பொங்கும் புதிய கருணை.
ஒருவேளை எல்லாருக்கும் கருணை காமிச்சு காமிச்சு உனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஏற்பட்டு கொடுத்துன்னு சொல்ல முடியுமா? என்ன எப்பப்பாரு கருணை காமிச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம்னு வெயிட் பண்ணக்கூடியவளா நீ? இல்லை, தந்திரா சூன்யே, உனக்கு சோம்பேறித்தனமே கிடையாது. எத்தனை வந்தாலும் திருப்பி திருப்பி கருணை காமிக்கக்கூடியவள் நீ. தருண கருணே தந்திரா சூன்யே, உனக்கு போய் சோம்பேறித்தனம், அதனால் நீ கருணை காட்டலைன்னு சொல்ல முடியாது. அதனால் நீ மயி என்னிடத்தில் லோச்சனே தரங்கய, உன் கருணை பொங்கும் உன்னுடைய கண் பார்வையை என் மேல் கொஞ்சம் வீச வைக்கப்படாதா? நீ வீச வச்சே ஆனால் என்ன ஆகும்? இப்படி கட்ட வாழ்கிட்ட போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டுருப்பேனானா அப்படின்னு அம்பாளை பார்த்து கேட்குறார். தருண கருணே தந்திரா சூன்யே தரங்கய லோச்சனே நமதி மயி தே கிஞ்சித்து காஞ்சி புறமணி தீபிகே. கிஞ்சித்து தரங்கைய, ரொம்ப கூட இல்லைம்மா, கொஞ்சோண்டு காட்டப்படாதா? விஷாலேஷு கர்ணாந்த தீர்கேஸ்வஜஸ்ரம் தயாசந்திஷு த்வாதசஸ்வீக்ஷணேஷு மயீஷத்து ஈஷத்து கடாட்சா சக்ருத்து பாதி தச்சேத் பவத்தே தய தயாசீல காநாமஹானிஹி அப்படின்னு கேட்டாரோ இல்லையோ ஆதிசங்கர பகவத் பார்த்தாள் சுப்பிரமணியனை பார்த்து. உனக்கோ கண்ணு பெருசாக இருக்குது, பன்னெண்டு இருக்குது, நீளமாக இருக்குது, அகலமாக இருக்குது, தயை பொங்க இருக்குது, நீயோ தயாமூர்த்தி, என் பேரில் பன்னெண்டு கண்கள் எல்லா திக்கிலையும் இருக்கே, என் பேரில் துடிய ஒன்று போடப்படாதா அப்படின்னு கேட்ட மாதிரி இவர் கேட்குறார். கிஞ்சித்து மயில் தரங்கைய லோச்சனே, உன்னுடைய கண்கள் பார்வையை கொஞ்சம் போடப்படாதா அப்படின்னு அம்பாளை பார்த்து கேட்குறார். தயை பண்ணம்மா, போரும் இது அப்படின்னு நொந்து போய் கேட்குறார். ஜனனி புவனே சங்கரம் ஏஹம் கியந்தம் மனேஹசம் குபுருஷகர பிரஷ்டைஹி துஷ்டைஹி தனைஹி உதரம் பரிஹி தருண கருணே தந்திராசூன்யே தரங்கயலோச்சனே நமதி மயிதே கிஞ்சித் காஞ்சிபுரமணி தீபிகே அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தோடு இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கிறேன். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.